எவ்வளோ போடணுன்ற பற்றி தான் இதுக்கு வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோங்க. Bs6 ஹோண்டா ஆக்டிவா, ஹோண்டா டியோ ஹோண்டா ஆக்டிவா அது ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஹோண்டா டியோக்கும் சேம் தான், ஹோண்டா ஆக்டிவா ஹோண்டா டியோக்கு எவ்வளோ ஆயில் போடணுன்ற பற்றி தான் நீங்கள் வந்து சொல்லியிருப்பேன். வாங்க இனி கூட வீடியோக்கு போகலாம். ஹோண்டா டியோ வந்து உங்கள்கிட்ட வந்து சர்வீஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து போடணும். இது வந்து சர்வீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்க்கணுன்னா 550 ml வந்து ஆயில் போடுங்க. எப்படின்னா ஒரு இன்ஜின் ஆயில் வந்து 550 ml வந்து ஆயில் வந்து போடணும் சர்வீஸ் டைமில். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் இல்லை ஆயில் ஸ்டெயினர் கிளீனிங். இப்போ இந்த வண்டிக்கு ஆயில் ஃபில்டர் வராது, அதனால் ஆயில் ஸ்டெயினர் தான் வரும், மெட்டலில் வரும். அதை வந்து க்ளீன் பண்ணி போடணும். அதை க்ளீன் பண்ணி போடும்போது நீங்கள் வந்து 600 ml ஆயில் வந்து போடுங்க. அதே இன்ஜின் ஓவரால் பண்ணும்போது 750 ml வந்து ஆயில் வந்து போடுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களோட சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்மளுடைய சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து Bs6 ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆயிலோட வேலை என்னன்றது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும்.